தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தங்களை தடுக்கவில்லையா? நந்தி என்னுடைய தாசன், என்னை எவ்வாறு அவன் தடுப்பான்? ஆனால் நான் அவனை காவலுக்கு அமர வைத்தேன். என் கட்டளையை அவன் இப்படி அவமானப்படுத்த கூடாது. ஆனால் நான் உன்னுடைய கணவன், எதற்காக என்னை தடுக்க நினைக்கிறாய்? நந்தி செய்தது சரியில்லை, ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? சுவாமியின் பக்தன் ஆயிற்றே. தன் சுவாமியை தடுக்கும் துணிச்சல் அவனுக்கு இருந்திருக்காது. என்னை பாதுகாக்க எனக்கு ஒருவன் வேண்டும். அவன் புத்திசாலியாக, துணிச்சல் மிக்கவனாக, என் கட்டளைக்கு கீழ்ப்படிபவனாக, அப்படிப்பட்டவனை நானே உருவாக்குகிறேன். संकल्प ये मन में माँ गौरी छुट गई जतन में மகனே கணேசா, கூறுங்கள் அம்மா. இதோ பார் மகனே, நான் குளியல் அறைக்கு குளிக்க செல்கிறேன். நீ வாயிலில் அமர்ந்து கொள். நானே கூறும் வரை யாரையும் உள்ளே வர நீ அனுமதிக்க கூடாது. உத்தரவு அம்மா. யாரையும் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். நில்லுங்கள், மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. அது இருக்கட்டும் சிறுவனே, நீ யார்? எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்? நான் பார்வதியின் புதல்வன் கணேசன். என் தாயிட்ட கட்டளைப்படி நான் நடக்கிறேன். அவருடைய கட்டளை என்னவென்றால், அவரே வந்து கூறும் வரையில் நான் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. பார்வதியின் புதல்வனா? ஆமெனில் இக்கட்டளை எனக்கு பொருந்தாது. ஏனென்றால் நான் பார்வதியின் கணவன். நான் செல்ல அனுமதி சிறுவனே. அது முடியாது. அம்மாவே வந்து கூறும் வரை என்னால் உள்ளே யாரையும் அனுமதிக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம் சிறுவனே, வழியை விடு. அது என்னால் முடியாது. என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே, வழிவிடு. எல்லையில் மிகுந்த விளைவுகளை சந்திப்பா. விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் மேற்கு உதித்தாலும் சரி, சந்திரன் தன் பாதையை மாற்றினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீற மாட்டேன். என்ன கூறினாய் சிறுவனே? அமைதி, அமைதி பிரபு. தவறு, மிக பெரிய தவறு. கோபம் கொண்டு சிவபெருமான் தவறு செய்கிறார். உடனே அவரை தடுத்தாக வேண்டும். மகனே கணேசா, தாங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பது நான் அல்ல, என் தந்தை தான். நீ உன் தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு வழிவிடு. தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் தாயின் கட்டளை என்னாவது? என் தாயிட்ட கட்டளையை என்னால் என்றுமே மீற முடியாது. பிடிவாதம் வேண்டாம், பெரியவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். வழிவிடு. என் மனதில் முதல் இடம் என் தாயிற்கு மட்டும்தான்.
நான் வழியை விடமாட்டேன். எப்படியாவது இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இல்லையேல் பரமசிவனுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், தவறு நேர்ந்துவிடும். இதோ பார் சிறுவனே, நான் கூறுவதை கேட்டால் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். பரிசு கொடுக்கிறேன் என்று கூறி என்னை வசியம் செய்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல. எனக்கு அறிவுரை வழங்காதே சிறுவனே, தள்ளிப்போ. இது என்ன அச்சுறுத்தல? ஆனால் நான் அச்சம் கொள்ள மாட்டேன். இவனை என் வசப்படுத்த நான் பலத்தை பயன்படுத்த வேண்டும். உன்னை தண்டித்தே தீர வேண்டும். ஆயுதத்தினால் ஒருமுறை சிரம் பிரிந்து விட்டால் மீண்டும் அது ஒன்று சேராது. அப்படியெனில் ஒரு வழிதான் இருக்கிறது. தங்கள் ஆயுதத்தால் துண்டிக்கப்படாத வேறொரு சிறுவனின் தலையை கொண்டு வந்து சிறுவன் கணேசனின் உடலோடு இணைக்க வேண்டும். செல்லுங்கள், இதே போன்று ஒரு சிறுவனின் சிரத்தை கொண்டு வாருங்கள். அவனது சிரம் வடக்கு திசையில் இருக்க வேண்டும். அவனது தாயின் கால்களுக்கு கீழே அவன் இருக்க வேண்டும். உத்தரவு பிரபு. காலம் தாழ்த்தாமல் எங்கிருந்தாலும் உடனே கொண்டு வாருங்கள். செல்லுங்கள். மூடர்களே, என்ன இது? பிரபு, தாங்களிட்ட கட்டளையின்படி அந்த இடத்தில் இந்த சிறுவன் தான் கிடைத்தான். அவன் தலையை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த தலை... சுவாமி, யோசிப்பதற்கு இது நேரமில்லை. இந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுங்கள். இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நானும் இவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள்.
மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனைப்படையின் தளபதியாக நியமிக்கிறேன். ஏனென்றால் மகனின் வயிறு நிறைந்தால் ஒரு தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். மிகவும் குறும்புக்காரனாகிவிட்டான் என் கணேசன். ஏன் அனைவரும் இப்படி அமைதியாக இருக்கிறார்கள்? என்ன நேர்ந்தது நண்பர்களே? ஏன் அனைவரும் சோகமாக உள்ளீர்கள்? பிரபு, நாங்கள் பழைய விளையாட்டு விளையாடி விளையாடி சோர்ந்து விட்டோம். புதிதாக ஏதாவது விளையாடலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் என்ன விளையாடுவது என்று தெரியவில்லை. இது மிகவும் பெரிய பிரச்சனைதான். அட, புது விளையாட்டு கிடைத்து விட்டது. நீங்கள் அனைவரும் இங்கிருக்கும் பூக்களையும் இலைகளையும் கொண்டு வாருங்கள். இப்பொழுதே கொண்டு வருகிறோம். இது என்ன பிரபு? இதை பந்து என்பார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும் பொழுது இதை வைத்துதான் விளையாடுவாராம். இனி நாம் விளையாடலாம். நான் இதை தூக்கி எறிவேன், நீங்கள் இதை பிடிக்க வேண்டும். யார் இதை பிடிக்கிறீர்களோ அவர்கள் இதை மீண்டும் தூக்கி எறிய வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது அந்த பந்து காற்றில் பறக்க போகிறது. இந்த விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இப்பொழுது நான் தூக்கி எறியும் இந்த பந்தை யார் பிடிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். பந்து இப்பொழுது மிகப்பெரியதாகிவிட்டது. பிரபு, அந்த பந்தின் முன்னால் யாராவது வந்து விட்டால் அவர்களது உயிருக்கே ஆபத்தாகிவிடும். மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேனே நான். இனி நான் உயிரோடு இருக்கவே தகுதியில்லாதவன். எனக்கு ஏற்ற தண்டனையும் வந்துவிட்டிருக்கிறது. பிரபு, அங்கே பாருங்கள், ஒரு முனிவர் நிற்கிறார். தாங்களா? தங்களை தரிசித்து புண்ணியமடைந்து விட்டேன். முனிவரே, உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் ஏன் மரணத்தை எதிர்நோக்கி நின்றீர்கள்? நான் ஒரு பாவி பிரபு, எனக்கு இந்த தண்டனை தான் உகந்தது. என்ன விஷயம் என்று தெளிவாக கூறுங்கள். பிரபு, இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு எனக்கு பொன்னும் வெள்ளியும் தேவைப்பட்டன. அதை பெறுவதற்காக நான் அரசன் அமையிடம் சென்றேன். அங்கே சென்ற பிறகு தங்களின் தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் முனிவரே. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை மட்டும் உள்ளது. சிவனை பூஜிப்பதை விட்டுவிட்டு என்னை மட்டுமே நீங்கள் பூஜிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் அரசே, அப்படி செய்து எனது இறைவனை நான் அவமதிக்க முடியாது. அப்படியெனில் இங்கிருந்து சென்றுவிடு. உன் சிவனிடமே அனைத்தையும் பெற்றுக்கொள். உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. அந்த அரசனின் அந்த கசப்பான வார்த்தைகளை என்னால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. பிரபு, எனது இறைவனை பற்றிய அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? என் மகாதேவரை அவமதிப்பதா? அந்த அரசரை நான் விடமாட்டேன். அமைதி நந்தி, ராஜா அமை துஷ்டனோ பாவியோ கிடையாது. அவன் இப்பொழுது அகங்காரத்தில் அமர்ந்திருக்கிறான். நாம் அவனுடைய அகங்காரத்தை அழித்து விட்டாலே போதுமானது. தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் முனிவரே, பூஜை நிச்சயம் நடக்கும். அதுவும் ராஜா அமைக்கரங்களாலே. நீ வெற்றி பெற்று விட்டாய் அகம். எப்படி கிருஷ்ண பரமாத்மா பந்தை வைத்து விளையாடிக் கொண்டே காளியா என்ற நாகத்தை அழித்தாரோ, அதே போல நான் ராஜா அமையின் அகங்காரத்தையும் அழித்து விடுவேன். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் பிரபு? இதைத்தான் செய்ய வேண்டும். கூறுங்கள் அலக் நிரஞ்சன். மகாமந்திரி, இன்று யாசகம் பெற எவரும் வரவில்லையா? தாங்கள் ஒரு மகான் அரசே, யாசகர்கள் என்று கூறினீர்கள், அவர்களே வந்துவிட்டார்கள். கூறுங்கள் முனிவர்களே, என்ன வேண்டும்? முனிவர்கள் வந்தால் முதலில் அவர்களை வரவேற்க வேண்டும் அரசே. ஆனால் தாங்கள் யாசகம் கொடுப்பதை பற்றி பேசுகிறீர்கள். தேவையின்றி பேசி எனது நேரத்தை வீணாக்க வேண்டாம். கூறுங்கள்,
என்ன வேண்டும் உங்களுக்கு? அரசே, உன்னையே நீ ஒரு இறைவனாக கருதுகிறாய் என்று கேள்விப்பட்டோம். உனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம், உண்மைதான். உமக்கு பூஜை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசே. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன அது? என் தலையில் இருக்கும் ஒரு முடிக்கு சமமான தங்கத்தையும் வெள்ளியும் தாங்கள் தர வேண்டும். அதே போல் வயிறு நிறைய எங்களுக்கு உணவும் அளிக்க வேண்டும். என்ன முடியுமா? அட முனிவரே, நீங்கள் கேட்பதை சற்று நன்றாக கேட்டிருக்கலாமே. உமது வாழ்வு மாறி இருக்குமே. மகாமந்திரி, அவர் விருப்பத்தை நிறைவேற்றி விடுங்கள். எதற்காக காத்திருக்கிறாய் மகாமந்திரி? அந்த நாணயத்தை வை. அந்த முடியுடன் அதை எடை போடு. உத்தரவரசே. ஆமாம், உங்களுக்கு மோதகம் செய்ய தெரியுமா? தெரியும் முனிவரே. அதை செய்து கொண்டு வா மகனே. அப்படியே செய்கிறேன் முனிவரே. எனக்கு வெள்ளத்தோலன லட்டு வேண்டும். எனக்கு தேவை எள்ளுருண்டையும் மோதகமும் தான். எனக்கும் இவருக்கும் உருளைக்கிழங்கு வேண்டும். கூடவே இனிப்பு பலகாரங்களும் வேண்டும். எனக்கு இவர்கள் அனைவரும் கேட்டதை மொத்தமாக கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறேன் முனிவர்களே. அதிகமாக உண்டால் வயிறுதான் கெட்டுவிடும். மனதில் கொள்ளுங்கள் நந்தி முனிவரே. உனக்கு வயிறு கெட்டுவிட்டால் என்னிடம் கூறு, நான் வைத்தியரை அழைத்து வருகிறேன். இதைவிட பெரிய தராசினை கொண்டு வாருங்கள். எங்கிருந்து வந்தார்கள் இந்த முனிவர்கள்? இவ்வளவு உண்கிறார்களே! இன்று நான் வசமாக மாட்டிக்கொண்டேன். அரச கருவூலம் தீர்ந்து விட்டால் என்ன அரசே? தங்களின் சிம்மாசனம் இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, தங்களுடைய மகுடத்தை வைத்துக் கூட இடை போடலாமே. மகாமந்திரி, எனது சிம்மாசனத்தை கொண்டு வா. என்ன மகனே இது? சற்று வேகமாக கொண்டு வா, நாங்கள் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? பிரபு, அந்த முனிவரின் முடிவுள்ள பக்கம் என்ன செய்தாலும் மேலே வரவில்லையே. மேலே வந்துவிடும் மந்திரியே, மேலே வந்துவிடும். அரசருடைய மனைவி நகைகள் இருக்கிறது. கொண்டு வா. என்ன முனிவரே? இனி நான் என்ன கூறுவது நந்த முனிவரே? கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றுகிறாரா என்று பார்க்கலாம். மகாமந்திரி, என்னை எதற்காக அழைத்தீர்கள் அரசே? அரசே, எனக்கு உனது ஆபரணங்கள் தேவை. எதற்காக? அதை பற்றி இப்பொழுது எதையும் கேட்க வேண்டாம். கரட்டி கொடு, சீக்கிரம். முனிவர்களின் வயிறு நிறைந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஏப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இன்னும் கொண்டு வா மகனே, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இறைவனே, இனி நான் இவர்களுக்கு எங்கிருந்து உணவு கொண்டு வருவேன்? அரசே, இனி நம்மிடம் இவர்களுக்கு கொடுக்க ஒரு நாணயம் கூட இல்லையே. இந்த முடியை எப்படி சரிசமமாக எடை போடுவது? அரசே, இன்னொரு பிரச்சனை வந்துவிட்டது அரசே. முனிவர்கள் நமது உணவு களஞ்சியத்தையே தீர்த்து விட்டார்கள். ஆனால் இன்னும் இவர்களுடைய பசி மட்டும் ஆறவே இல்லையாம். பிரபு, இனி நாம் நம் மக்களிடமிருந்து உணவையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அது மக்களுக்கு செய்யும் அநியாயம் மகாமந்திரி. இது அநியாயம் கிடையாது, தன் ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா செய்யும் கடமையாகும். இந்த முனிவர்களின் அவமானத்திலிருந்து தப்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கிறது அரசே. அப்படி என்றால் சரி, உடனே செய்யுங்கள். உத்தரவு அரசே. மக்களின் செல்வத்தையும் வைத்து விட்டேன், ஆனால் அந்த முடிக்கு இது சமமாகவில்லை. இனி நான் என்ன செய்வேன்? இல்லை, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அரசே. அந்த முனிவர்களிடம் நிச்சயம் ஒரு தெய்வீக சக்தி உள்ளது. அவர்கள் தங்களை சோதிக்கிறார்கள். தவறு ஏதேனும் நிகழ்வதற்கு முன்னால் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏன் நின்று விட்டாய் மகனே? உணவை கொண்டு வா. முனிவர்கள் பசியோடு இருக்கிறோம். மன்னிக்க வேண்டும் முனிவர்களே, மக்களிடமிருந்து கொண்டு வந்த உணவு களஞ்சியமும் தீர்ந்து விட்டது. என்ன ஆயிற்று அரசரே? உனது பக்தர்களுக்கு உணவு கூட அளிக்க மாட்டாயா? எப்படிப்பட்ட இறைவன் நீ? மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். அகங்காரத்தில் நான் பெரிய தவறை இழைத்து விட்டேன். தாங்கள் நிச்சயம் ஒரு தெய்வீக சக்தி தான். தயை கூர்ந்து தாங்கள் யார் என்று கூறுங்கள். முனிவர் சகோதரர்களை என்ன கூறுகிறீர்கள்? பிரபு,
தங்கள் விருப்பப்படியே செய்யலாம் என்று இவன் கூறுகிறான். தரிசனம் கிடைத்தது, நான் செய்த பாக்கியம் பிரபு. அரசே, உன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் என்றால் உன்னுடைய நாலாபுறமும் நல்ல நண்பர்களையும் நல்ல ஆலோசகர்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இச்சகம் பேசுபவர்களை அல்ல. எனது தவறை நான் திருத்திக் கொள்கிறேன் பிரபு. என்னுடைய மக்களிடம் நான் மன்னிப்பும் கோருகிறேன். அவர்களின் செல்வத்தை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். யாகம் செய்ய என்னிடம் உரிமை கோரிய முனிவரை வைத்து நான் யாகத்தை தொடங்குகிறேன். ஆனால் இறைவா, உயிர் வாழ நமக்கு உணவு மிகவும் முக்கியம் அல்லவா? ஆனால் அவை அனைத்தையும் தாங்களே தீர்த்து விட்டீர்களே. என் மீது தாங்கள் வீண் பழி போட வேண்டாம் தாயே, நான் குற்றவாளி அல்ல. அரசே, அரசே, அதிசயம் நிகழ்ந்து விட்டது. மிகப்பெரிய அதிசயம், நமது உணவு களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது. அம்மா, யார் இது? இவனா? இவன் தான் ஸ்ரவன் கணேஷா. மிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறான். இனி இவன் நம்மோடுதான் இருக்க போகிறான். சீக்கிரமாக உணவை அருந்து, நான் வந்து விடுகிறேன். பிரபு, இந்த அரங்கல் மோதகம் நான் தங்களுக்கு விசேஷமாக செய்தேன். பிரபு, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிரபு, நீர் அருந்துங்கள். யார் நீ? நான் தான் ஸ்ரவன், பாலகணேசரின் உண்மையான பக்தன். நான் தான் பாலகணேசரின் உண்மையான பக்தன், நீ இல்லை. இல்லை, நான் தான். உண்மையான பக்தன் யார் என்று யார் முடிவு செய்து சொல்வது? பிரபு, தாங்கள் விரும்பினால் எங்களை சோதித்து பாருங்கள். அப்பொழுது தங்களுக்கே தெரிந்துவிடும் தங்களின் உண்மையான பக்தன் யார் என்று. நானா? மூஷகா என்று. மூஷகா, நீ தயாரா? பிரபு, தங்களின் கரம் என் தலையில் இருக்கும் வரை எதை பற்றியும் நான் அஞ்சப்போவதில்லை. நான் தயாராக உள்ளேன். சரி, நான் உங்கள் இருவருக்கும் ஐந்து வகையான சோதனை வைப்பேன். அதிகமான வெற்றி யாருக்கோ அவர்தான் என்னுடைய உண்மையான பக்தன். ஆனால் நான் சோதிக்கும் பொழுது யாரும் எந்த தவறான வழியையும் பின்பற்ற கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பும் கணேசருக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் பூஜை செய்யாமல் புறப்பட்டு விட்டேனே. இப்படி ஒரு தவறை நான் எப்படி செய்தேன்? கணேச பெருமானே, எங்களது அனைத்து விக்னங்களையும் போக்கிவிடுங்கள். பால கணேசர் வாழ்க! என்ன மூஷக் பார்க்கிறாய்? நான் தான் உண்மையான பக்தன் என்று நிரூபிப்பேன். அப்படி நிரூபிப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். பிரபு, நான் வெற்றியடைந்து விட்டேன், நான் வெற்றியடைந்து விட்டேன். என்ன மோஷிகா, நீ ஓடுவதை விட்டு விட்டு உணவருந்து அமர்ந்து விட்டாய் என்று ஷவன் கூறினானே, பார்த்தாயா? தோற்று விட்டாய். இல்லை மோஷகா, இப்படியே இந்த போட்டி சென்றால் கடைசியில் நீதான் தோற்று விடுவாய். பிறகு ஷவன் என் உண்மையான பக்தனாகி விடுவான். யோசித்துக்கொள். சரி, இப்பொழுது இரண்டாவது சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. என்ன எழுதி இருக்கிறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
பிரபு, தாங்கள் ஸ்ரவணியே உண்மையான பக்தனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மோசக்கால் இனி முடியாது. எத்தனை முறை நாங்கள் மோசக்கிடம் கூறினோம், எழுது படிக்க கற்றுக்கொள் கற்றுக்கொள் என்று. அப்பொழுதே அவன் ஒழுங்காக படித்திருந்தால் இப்பொழுது இந்த நிலை வந்திருக்காது. மோஷிகா, இப்போது ஷவன் இரண்டு விஷயங்களில் வெற்றி கண்டு விட்டான். சரி கேளுங்கள், உங்கள் இருவருக்கு முன்னால் இப்பொழுது என்ன வந்தாலும் நீங்கள் அதை உண்ண வேண்டும். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு உண்ண வேண்டும். என்ன, இந்த போட்டியில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் தோல்வியை ஒற்றுக்கொள் ஸ்ரவன். இல்லை இல்லை பிரபு, நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் நான் தங்களின் உண்மையான பக்தன். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக உள்ளேன். அகம் பகம், இவர்கள் இருவரின் கண்களையும் கட்டிவிடுங்கள். என்னவாயிற்று, இருவரும் சோர்ந்து விட்டீர்களா? இல்லை, இன்னும் உணவு முடியவில்லை. கடைசியாக ஒன்று இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர். எனக்கு இதில் ஏதோ தவறு தெரிகிறதே. ஒருவேளை எனக்கு மட்டும் வேண்டுமென்றே காரமுள்ள மிளகாயை கொடுத்து விட்டார்களா? தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் எரிகிறதே, எரிகிறதே, தண்ணீர். அட மோஷிகா, இந்த முறை நீ வென்று விட்டாயே. என்ன, ஆசிரமத்தில் தாக்குதலா? நந்தி, பிரிங்கி, வாருங்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டலாம். பிரபு, நானும் தங்களுடன் வருகிறேன். அந்த தீயவர்களிடமிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். மூஷகா, ஸ்ரவன், உங்கள் இருவரின் கடைசி சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. இதில் யார் வெல்கிறீர்களோ அவர்தான் என் உண்மையான பக்தன். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பிரபு. முனிவரே, தாங்கள் உள்ளே செல்லுங்கள், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பிரபு, இவனுக்கு நான் ஒருவனே போதுமே, தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை பிரபு, இன்று இவனை நான் தான் வதம் செய்வேன். பால கணேசா, உனக்கும் உன் நண்பர்களுக்கும் என்னை சுலபமாக தோற்கடித்து விடலாம் என்று தோன்றினால் அது நடக்காது. ஏனென்றால் அது உங்கள் பிரம்மையாகும். உன்னால் முடிந்தால் என்னை கொன்றுபார், ஆனால் அது முடியாது. என் பக்தர்கள் மனதார என்னிடம் எதையாவது கேட்டுவிட்டால் நான் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். ஆனால் அதற்கு அவர்கள் பக்தியோடு கேட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ பக்தியோடு என்னிடம் கேட்டாய், அதனால் உன் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னால் என்ன எதுவுமே செய்ய இயலாது. வேண்டாம், நிறுத்து, என்னை கொன்று விடாதீர்கள், நிறுத்துங்கள். போது, எப்படி நீங்கள் தப்பிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். அனைவரும் தயாரா?
எங்கே செல்ல பார்க்கிறாய்? பாலகணேஷ் சார், என்னை மன்னித்து விடு. நான் திரும்ப வரமாட்டேன், வரவே மாட்டேன். அனைவரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மூஷகா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. பிரபு, தாங்கள் இருக்கும் வரை தங்களின் பக்தன் எதற்காக அஞ்ச வேண்டும்? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அப்படி என்றால் இங்கே நிலத்தில் ஏன் படுத்திருக்கிறாய்? அம்மா கையால் செய்த லட்டுவை உண்ண வேண்டாமா? வா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை ஏமாற்றி விட்டேன். தங்களின் பக்தியின் மூசக அரசனை விட நான் சிறுவன் என்று உணர்ந்து விட்டேன். செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உண்மையான பக்தன் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய பிரபுவை முழுமையாக நம்புபவன் தான். அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமல்ல. அதனால் தான் மூஷகன் இதில் வெற்றி கொண்டான். ஸ்ரவன் நண்பா, நில். உண்மையான பக்தனாக வேண்டும் என்று தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். ஆனால் பிரபு மீது உனக்கு இருந்த பக்தி உண்மையானது தானே? எவருடைய மனதில் பாலகணேசர் இருக்கிறாரோ அவர் என்னுடைய நண்பர் ஆவார். வா நண்பா, அணைத்துக்கொள்.